தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியீடு. 22ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கல்லூரிகளில் சேர ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் 2000 ஏக்கரில் வாழை விளைச்சல் பாதிப்பு. நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தவும் நஷ்ட ஈடு வழங்கவும் விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை அருகே கூட்டுறவு அங்காடி அரிசியில் புழுக்கள் இருந்ததால் அதிர்ச்சி. தரமான அரிசி வழங்க பொதுமக்கள் கோரிக்கை. பட்டாசுகள் வெடித்து யானைகளை விரட்ட வனத்துறை விதித்த தடைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு. பட்டாசுகள் வெடிக்காமல் யானைகளை விரட்டுவது சாத்தியமில்லை என கருத்து. கொரோனாவால் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்வதில் கடும் சிக்கல். உலக அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் தொழிலதிபர்கள் கவலை. தடுப்பூசி போடுவதன் மூலம் பாகுபலி போன்று உருவாக்க முடியும். நாடு முழுவதும் இதுவரை கொரோனாவுக்கு எதிரான போரில் 40 கோடி பேர் பாகுபலியாகியுள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா 3வது அலை குறித்த அச்சம் நீடிக்கும் நிலையில் 30 நாட்களுக்குள் 75% மக்களுக்கு தடுப்பூசி போட்டுவிட்டால் இறப்பு எண்ணிக்கையை 37% வரை குறைக்கலாம் என ICMR தெரிவித்துள்ளது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் எழுத்துப்பூர்வ பதில் அளித்துள்ளார். கொரோனாவை தொடர்ந்து சீனாவிலிருந்து புதிதாக ஒரு வைரஸ் கிளம்பியுள்ளது. குரங்கு பி வைரஸ் தாக்கி சீனாவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கான்ஸ் திரைப்பட விழாவில் டைடன் என்ற பிரான்ஸ் படத்துக்கு பாம் டி ஓர் என்ற மிக உயரிய விருது வழங்கப்பட்டது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அமெரிக்க இளம் டென்னிஸ் வீராங்கனை கோகோ காஃப் டோக்கியோ ஒலிம்பிக்கிலிருந்து விலகியுள்ளார். அதிநவீன ஹைப்பர்சோனிக் சிறுகான் ஏவுகணையை ரஷ்யா சோதனை செய்துள்ளது. 350 கிலோமீட்டர் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமையை இந்த ஏவுகணை கொண்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட 300 இந்தியர்களின் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டதாக வெளியான தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 171 புள்ளிகள் சரிந்து 15752 புள்ளிகளாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் பட்டியல் வெளியானது. SSLC பொதுத் தேர்வில் இருந்து 50%, பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் இருந்து 20%, பிளஸ் டூ செய்முறை தேர்வில் 30% என 100 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்பட்டு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in என்ற இணையதளங்களில் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் பள்ளிகளில் சமர்ப்பித்த செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவு அனுப்பி வைக்கப்படும். மேலும் வரும் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் மேற்குறிப்பிட்ட இணையதளங்களில் மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் பட்டியலை தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே புதுச்சேரியிலும் பிளஸ் டூ மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாவட்டத்தில் 127 பள்ளிகளிலிருந்து 12,353 மாணவர்களுக்கும் காரைக்கால் மாவட்டத்தில் 23 பள்ளிகளிலிருந்து 2,321 மாணவர்களுக்கும் ஆக மொத்தம் 14,674 மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக கூறினார். தமிழக பாடத்திட்டத்தையே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பின்பற்றப்படுவதால் தேர்வு முடிவுகள் அனைத்தும் தமிழக அரசு வெளியிடும் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் கொரோனா காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் 75% கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் இதனை மீறி அதிக கட்டணம் வசூலித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரித்தார். கல்லூரிகளில் சேர ஜூலை 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் பிரச்சினையால் தமிழக பள்ளி கல்வித் திட்டத்தில் படித்த பிளஸ் டூ மாணவர்களுக்கு பொதுத் தேர்வையின்றி மதிப்பெண் வழங்கும் முறையின்படி முடிவுகள் வெளியிடப்பட்டன. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு தேர்வுத்துறை அலுவலகத்தில் மதிப்பெண் பட்டியலை வெளியிட்டார். பிளஸ் டூ முடிவுகள் வெளியானதை அடுத்து கல்லூரி சேர்க்கை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களிடம் கூறுகையில் பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் வரும் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 2,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வாழையை விவசாயிகள் பயிரிட்டுள்ள நிலையில் தென்மேற்கு பருவமழை காலங்களில் காஞ்சார நோய் தாக்கி விவசாயிகள் பெரும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். இந்த பருவத்தில் வாழைத்தார் பிஞ்சாக உள்ள நிலையில் வாழை இலைகள் காய்ந்து விடுவதால் வாழைக்காய் விளைச்சல் அடையாமல் ஒடிந்து விழுந்து விடுகிறது. இந்த ஆண்டும் கொரோனா பாதிப்பால் விளைச்சல் அடைந்த வாழைக்காய்களை விற்க முடியாமல் பெரும் இழப்பை சந்தித்து வரும் நிலையில் தற்பொழுது நோய் தாக்குதலாலும் முற்றிலும் பாதித்து நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு வாழையில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண்மை துறை மூலம் ஆய்வு செய்து காஞ்சார நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டும் என வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட துவார் கிராமத்தில் உள்ள கூட்டுறவு அங்காடியில் வழங்கப்பட்ட இலவச அரிசி கெட்டுப்போனதாலும் அதில் புழுக்கள் மற்றும் வண்டுகள் இருந்ததாலும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து பணியாளர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வேறு மூட்டைகளில் இருந்த அரிசியை அதன்பின் பணியாளர்கள் விநியோகம் செய்துள்ளனர். இப்புகார் குறித்து தகவல் அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு கூட்டுறவு அங்காடியில் விநியோகம் செய்யப்பட்ட தரமற்ற அரிசி குறித்து விசாரணை மேற்கொண்டார். கெட்டுப்போன அரிசியை மாற்றிவிட்டு அங்கு தரமான அரிசியை வழங்க உத்தரவிட்டார். வழி மாறி ஊருக்குள் நுழைந்துவிடும் காட்டு யானைகள் மீது ராக்கெட் வெடிகள் வீசப்படுவதை தடை செய்துள்ள வனத்துறை இதனை மீறுபவர்கள் மீது வனச்சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக கோவை மேட்டுப்பாளையத்தில் விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் யானை தடுப்பு அகழி சோலார் மின்வேலி என அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் விளை நிலங்களுக்குள் புகும் காட்டு யானைகளை விரட்ட பட்டாசு வெடிப்பது ஒன்றே எங்களது இறுதி முயற்சியாக உள்ளது என்றும் பட்டாசுகளை வெடிக்காமல் யானைகளை விரட்டுவது சாத்தியமில்லை என்றும் கூறியுள்ளனர். யானைகள் வனத்தை விட்டு வெளியேறாமல் தடுத்து வனத்துறை இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வரை பட்டாசுகள் வெடிப்பதை நிறுத்த இயலாது என்றும் விவசாயிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் வனத்துறையினரின் இந்த முடிவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். விவசாயிகளின் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை வனத்துறையினருக்கு தற்போது கடும் சிக்கலை உருவாக்கியுள்ளது. இப்ப வந்து அந்த வரக்கூடிய யானையை வந்து எல்லாம் இதுவரைக்கும் ஃபாரஸ்ட்டும் விவசாயிகளும் சேர்ந்து பட்டாசு விட்டு தான் துரத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பட்டாசு விட்டு துரத்தக்கூடாதுன்னு சொன்னால் அது யானை விரட்டவே முடியாது. இப்போ எல்லாம் மயில் பன்னி எல்லாம் எப்படி இப்போ நிரந்தரமாக விளைநிலக்கு அருகில் தங்கிடுச்சு, அதை மாதிரி இதுவும் தங்கிக்கு. இந்த ஆபத்து இருக்கிறனால ஒன்று யானையை வராமல் தடுங்க, இல்லைன்னா விரட்டுறதையும் தடுக்காதீங்க, பட்டாசு விட்டு விரட்டுறது தடுக்காதீங்க. எங்களுக்கு இப்போ விவசாயியுடைய கோரிக்கை வந்து யானை வந்து நிரந்தர தீர்வு வேணும், வராமல் தடுக்கணும். இப்போ நான் வருஷக்கணக்காக ஆகிப்போச்சு, 20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. முதல் வந்து அதை தீர்வு விவசாய சங்கம் கேட்குது. அப்படி தடுக்கிற வரைக்கும் இந்த பட்டாசு விட்டு விரட்டுறது தடுக்க வேண்டாம்.
துறை ரீதியான எச்சரிக்கை என்னவென்றால், யானைகளை இப்போ பொறுத்து இப்போ பொதுமக்களோ அல்லது அருகில் இருப்பவர்களோ வந்து பட்டாசு வெடித்தால் அது துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கப்படும். திருப்பூர் மாவட்ட பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்ய கண்டெய்னர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்றுமதி செய்யும் கப்பலின் பயண கட்டணம் இருமடங்காக உயர்ந்திருப்பதாகவும் தொழிலதிபர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இம்மாதம் 15ஆம் தேதி ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் ராஜா சண்முகம் தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்திற்கு முன்னர் ஐரோப்பா கண்டத்திற்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்ய கண்டெய்னர் ஒன்றுக்கு 1600 முதல் 1800 டாலராக கட்டணம் இருந்தது என்றும் தற்போது அதுவே 5000 முதல் 5500 டாலராக உயர்ந்துள்ளது என்றும் ராஜா சண்முகம் கூறினார். இதுபோன்ற விலை ஏற்றத்திற்கு வதந்தியாக சொல்லப்பட்ட கண்டெய்னர் தட்டுப்பாடு என்ற கூற்றை அப்படியே உண்மையாக்கிவிட்டீர்கள் என்றும் ஒரு சில கப்பல் முதலாளிகள் அதீத லாபம் சம்பாதிக்க இப்படி செய்கிறார்கள் என்றும் ராஜா சண்முகம் குற்றம் சாட்டினார். அமெரிக்கா போன்ற அயல் நாடுகள் வரை இப்பிரச்சினை எதிரொலித்துள்ள நிலையில் தனிப்பட்ட நாடுகளாக இல்லாமல் உலக அரங்கமே சேர்ந்த இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீனவர்கள் வலையில் அரிய வகை 500 கிலோ எடையிலான திருக்கை மீன் ஒன்று சிக்கியது. இதனை மீன்வளத்துறை மற்றும் மறைக்காயர் பட்டினத்தில் உள்ள கடல்சார் ஆராய்ச்சி நிலைய ஆய்வாளர்களும் ஆய்வு செய்தனர். மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் சுமார் 200 அடி ஆழத்தில் இந்த திருக்கை மீன் பிடிபட்டிருக்கலாம் என்றும் மீனின் நீளம் 12 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்டு 500 கிலோ எடை உள்ளது என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த திருக்கை மீனின் முதுகெலும்பு பக்கத்தில் உள்ள புள்ளிகளை ஒப்பிடும்போது ஹிமாண்டுரா டூடல் என்ற வகையைச் சேர்ந்ததாகவும் மீனவர்கள் இதனை சுங்குவாயின் திருக்கை என்றும் அழைக்கின்றனர். இந்த வகை திருக்கை மீன் இந்தோ மலாய்த்தீவு, பாலிக்கடல், தென்சீன கடல் மற்றும் சுலுக்கடல் பகுதிகளில் காணக்கூடியதாகும் என இதனை ஆய்வு செய்த மத்திய மீன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பில்லமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தீபன்ராஜ் அடுத்த மாதம் 6ஆம் தேதி பூட்டானில் நடைபெறும் தெற்காசிய அளவிலான கபடி போட்டியில் விளையாட தான் தகுதி பெற்றிருப்பதாகவும் ஆனால் அங்கு செல்வதற்கு தன்னிடம் போதிய பணம் இல்லை என்றும் தனக்கு மாவட்ட நிர்வாகம் உதவ கோரி புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் பூட்டானில் நடைபெறவுள்ள தெற்காசிய கபடி போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் என்றும் மற்ற வீரர்களுக்கு உதவி கிடைத்துள்ள நிலையில் தனக்கு யாரும் உதவ முன்வரவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பாம்பாறு அணையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்காவை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுவர் பூங்கா கவனிப்பாரின்றி உள்ளதாகவும் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அணையில் நீராதாரம் இருந்தும் மரங்கள் காய்ந்து கருகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுவர் பூங்காவை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக உதவி செயற் பொறியாளரை மேற்கொண்ட போது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளான சில்வார்பட்டி, தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், குள்ளப்புறம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் விவசாயிகள் கடலை, கம்பு, சோளம், எள் உள்ளிட்ட மானாவாரி பயிர்களையே நம்பியே உள்ளன. கடந்த வாரம் முழுவதும் ஆடிப்பட்டத்தில் விதை விதைப்பதற்காக மானாவாரி நிலங்களை உழுது தயார்படுத்தி வந்த நிலையில் ஆடி மாதம் துவங்கி 2 நாட்கள் ஆன நிலையில் விதைப்பு பணிகளை விவசாயிகள் துவங்கியுள்ளனர். கடந்த சில தினங்களாக தொடர்ந்து அவ்வப்பொழுது மழை பெய்த நிலையில் மேலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் ஆடி மாத நடவு பணிகளை துவக்கி தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று மாலை 5 மணி அளவில் தேவக்கோட்டை ராம்நகர் கண்டதேவி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சற்றே கனமழை பெய்தது. அதேபோல் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. தேவக்கோட்டையில் பெய்த மழையின் காரணமாக அப்பகுதியில் குளிர்ச்சியான சீதோஷண நிலை நிலவியது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகர் பகுதிகளில் தினம்தோறும் வெளியேறும் சுமார் 50 டன் குப்பைகளை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தரம் பிரிக்கப்பட்டு உரம் மற்றும் கால்நடை உணவு மற்றும் ஆலைகளுக்கான மூலப்பொருளாக மறுசுழற்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்த செயலுக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சூப்பர் மார்க்கெட்டுகள், மருந்து கடைகள் மற்றும் மருத்துவமனைகள், பால் விற்பனை நிலையங்கள், செல்போன் கடைகள், கணினி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள், அழகு சாதன பொருட்கள் விற்கும் கடைகள் உள்ளிட்ட வியாபார ஸ்தலங்கள் மற்றும் வீடுகளில் இருந்து தினமும் மக்கும் குப்பைகள் மற்றும் மறுசுழற்சிக்கான கழிவுகள் என சுமார் 50 டன் வரை நகராட்சி நிர்வாகத்தினர் சேகரிக்கின்றனர். இவ்வாறு சேகரிக்கப்படும் பிரிக்கப்படாத குப்பைகள் ஊருக்கு வெளியே அழகாபுரி அடுத்துள்ள நகராட்சி உரக்கிடங்கில் சேகரிக்கப்பட்டு வந்தது. அங்கு இறைச்சி மற்றும் மீன் கழிவுகள் பயோ மெத்தனைசேஷன் முறைப்படி எரிவாயு தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் 10 மெட்ரிக் டன் திறனுடைய நுண் உர செயலாக்க மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த மையங்கள் அனைத்தும் முழுமையாக செயல் வடிவத்திற்கு வரும் பட்சத்தில் குப்பைகளில்லா நகரமாக ராஜபாளையம் விளங்கும் எனவும் நகராட்சி ஆணையர் சுந்தராமல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெய்லி டன் வந்து இங்க 5 டன் கெப்பாசிட்டி வருது. அந்த 5 டன் கெப்பாசிட்டியை வந்து இவங்க அரைச்சி இந்த ஷெட்டிங் மிஷினை அரைச்சிட்டு இங்க போடுவாங்க. இந்த தொட்டியில வந்து மொத்தம் வந்து 14 தொட்டி இருக்குங்க. 14 ஒரு மந்த்துக்கு இது போதும். அது நம்ம வந்து இப்போ வந்து ஃபாஸ்டா வந்து இது மகிழ்ச்சி நார்மலாக மக்கறதுக்கு வந்து 45 நாள் தேவை. இங்கே வந்து நம்ம வந்து இஎம் சொல்யூஷன் தெளிக்கிறோம். இஎம் சொல்யூஷன் தெளிக்கிறதுனால வந்து இது வந்து 30 நாளுக்குள்ளே மகிடுது. மக்கன உரத்தை வந்து விவசாயிங்க வந்து அப்படியே டைரெக்டாக கொண்டு போகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து பொடியாக வேணும், எங்களுக்கு உரம் மாதிரி வேணும், நல்லா தூளாக வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த மாடலை கேட்கலாம். ரொம்ப பவுடர் மாடல் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மிஷின் இங்கே இருக்குது, அதில் போட்டு அரைச்சி கொடுத்துறோம். ரெண்டாவது வந்து இங்கே ரிசோர்ஸ் ரெக்கவரி சென்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து அதாவது மக்கர வேஸ்ட்டை இங்கே எடுத்து தட்டுவாங்க. மக்காத வேஸ்ட்டை வந்து மொத்தமாக அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதை வந்து செப்பல் தனியாக, கண்ணாடி பாட்டில் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக போட்டு பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன சேல் ஆகுமோ அந்த கம்பெனிஸோடு டைஅப் பண்ணிடும். ரெண்டாவது இங்கே இளநீ கூடு மொத்தமாக எடுத்து வந்து அந்த இளநீ விற்கிறவங்களே, இளநீ கூடு விற்கிறவங்களே இங்கே எடுத்து வந்து கொட்டிடுவாங்க. கொட்டிட்டாங்கன்னா அதை வந்து செங்கல் சூளைக்காரங்க வந்து வீக்லி ஒரு தடையோ இல்லை ரெண்டு தடையோ வந்து அவங்களுக்கு எப்போ தேவையோ இங்கே எடுத்து வந்து மொத்தமாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இங்கே இருக்க குப்பையை வந்து அவங்கவுங்களே பிரித்து நகராட்சியில் வந்து கொஞ்சம் சிறப்பாக இங்கே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி மாநகரத்தில் ரோந்து பணிகள், குற்றச்சம்பவங்கள் நிகழ்விடம், சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு செல்லும் காவலர்கள் முதற்கட்ட ஆதாரங்களை திரட்டுவதில் சிரமங்கள் இருந்தன. இதையடுத்து காவல்துறையை நவீனப்படுத்தும் நோக்கில் காவலர்களுக்கு கையடக்க கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு காவல் நிலையத்திற்கு 3 என மாநகரத்தில் மொத்தம் 42 கையடக்க கேமராக்கள் வழங்கப்பட்டுள்ளன. காவலர்கள் சட்டையில் அணிந்து கொள்ளும் வகையில் உள்ள இந்த கேமரா புல் HD வீடியோ தொழில்நுட்பம் கொண்டது. கூகுள் கிளவுட் மெமரி மூலம் வீடியோ பதிவுகள் சேமிக்கும் வசதி இருப்பதால் தேவைப்படும் நேரத்தில் இணையம் அல்லது செல்போன் செயலி வழியாக ஏற்கனவே பதிவான வீடியோ காட்சிகளை மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இக்கேமராவில் இரவு நேரத்திலும் பதிவு செய்யும் வசதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த பெரும்புலியூர் கிராமத்தில் சவுந்தர நாயகி சமேத வியாகரபுரீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழா நிறைவடைந்தது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் நடைபெற்றது. இந்நிலையில் இறுதி நாளில் யாகசாலை பூஜை தொடங்கும் முன்பாக கோ பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு பால், சந்தனம், தயிர், தேன், மஞ்சள் போன்ற திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு அனைத்து கோயில்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் பணியாளர்கள் இன்றி பூட்டி கிடக்கும் கோயில்களில் வழிபாடுகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்தவர் மஞ்சுளா. இவரது மகன் ஹரி கடந்த 2018 இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டு கோமாவிற்கு சென்றுவிட்டார். இந்நிலையில் கோமாவில் உள்ள மகனுக்கு பராமரிப்பு செலவுக்கு அரசு நிதி வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ஆனால் இதுவரை உதவி வழங்கப்படவில்லை. இதையடுத்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகனுடன் தர்ணாவில் ஈடுபட்டார்.
இதையடுத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மகிழ்னன் மஞ்சுளாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாசில்தார் மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உடனே நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் அவர் தர்ணாவை கைவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மைதாண்டப்பள்ளி கிராமத்தில் சின்ன கோவிந்தன் மற்றும் அவரது மனைவி ஓட்டு வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த பலத்த மழையால் இந்த வயதான தம்பதியரின் வீடு சரிந்து விழுந்தது. வயதான காலத்தில் யாரும் ஆதரவு இன்றி வாழ்ந்து வரும் சூழலில் தற்போது தங்க வீடு இன்றி நிர்கதியாக நிற்கின்றனர் இத்தம்பதியினர். எனவே இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பழனி திருக்கோவில் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பழனி கோவில் மற்றும் உபகோவில்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளில் வேலை வாங்கி தருவதாக தெரிவித்து சில தனிநபர்கள் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் பழனி கோவிலில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு முறையான அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தகுதியான நபர்களே பணி நியமனம் செய்யப்படுவர் என்றும் வேலை வாங்கி தருவதாக கூறும் தனிநபர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி நகரில் உள்ள அல்லிநகரம் 6வது வார்டு பகுதியில் மின் அழுத்தம் காரணமாக வீடுகளில் மின்சாதன பொருட்கள் பழுதானது. சிலர் வீட்டை விட்டு வெளியே வந்து அருகில் இருந்தவர்களிடம் விசாரித்ததில் டிரான்ஸ்பார்மரில் வேலை செய்தவர்கள் உயர் மின் அழுத்தத்தை மாற்றிக் கொடுத்ததனால் இந்த நிகழ்வு ஏற்பட்டது உறுதியானது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அல்லிநகர ஆய்வாளர் மின்வாரிய அலுவலகத்தில் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மறியலை கைவிட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பை பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் சுதா தம்பதியினரின் மகள் ரியோடானியா அம்பையில் உள்ள தனியார் பள்ளியில் UKG படித்து வருகிறார். படிப்பில் மிகுந்த ஆர்வமுடைய இந்த சிறுமி தனது 5 வயதிலேயே பல்வேறு சாதனைகளை புரிந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். அதாவது 13 வினாடிகளில் ஆங்கில எழுத்துக்களை இசட்டிலிருந்து ஏ வரை தலைகளாகவும் ஆங்கிலத்தில் 100லிருந்து 1 வரை தலைகளாக சுமார் 45 வினாடிகளிலும் ஆங்கில எழுத்துகளில் 26 வகையான பழங்களின் பெயர்களை 18 வினாடிகளிலும் தொடர்ந்து 2 மணி நேரமாக ஆங்கிலத்தில் புத்தகங்கள் வாசித்தும் 35 ஆங்கில குழந்தை பாடல்களை 5 நிமிடத்தில் பாடியும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார். இவ்வாறு பல்வேறு சாதனைகளை புரிந்தமைக்காக இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் கலாம் உலக புத்தக ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார். ராஜபாளையத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியை கவிதா தனது மகன் மனிஷ் விஸ்வாசுடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டியை சந்தித்து கொரோனா நிவாரண நிதியாக தனது 3.5 பவுன் தங்க நகையை வழங்க முன்வந்தார். நகையை பெற்றுக்கொள்ள தயங்கிய மாவட்ட ஆட்சியர் கவிதாவிடம் விசாரித்தபோது 2 ஆண்டுகளுக்கு முன் தனது கணவர் விபத்தில் இறந்துவிட்டதாகவும் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் தான் ஒரே மகனுடன் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி நகையை கவிதாவிடம் திரும்ப வழங்கியதோடு அரசு வேலைக்கு பரிந்துரை செய்வதாகவும் அவரது மகனுக்கு கல்வி முடிக்கும் வரை அனைத்து செலவையும் அரசே ஏற்கும் வகையில் ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தார். தான் ஆதரவில்லாமல் இருந்தாலும் பொதுமக்களுக்கு உதவி எண்ணிய விதவை பெண்ணிற்கு அரசு வேலைக்கு பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரியில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டன. இதனால் சுற்றுலா தொழிலை நம்பி வாழ்ந்த சுமார் 22,000 குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வந்தன. இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா 2ஆம் அலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படகு இல்லம் தொட்டப்பட்டா மலைசிகரம் கொடநாடு காட்சி முனை அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் வெளி மாநிலத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் உதகையில் உள்ள காலநிலையை அனுபவிக்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்வதால் அவர்கள் அதிகம் விரும்பி வாங்கிச் செல்லும் ஹோம்மேட் சாக்லேட் உற்பத்தி தற்போது அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதன் காரணமாக 100க்கணக்கான ஹோம்மேட் சாக்லேட் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.
புதுக்கோட்டை மாவட்டம் துரமயம் அருகே உள்ள பாப்பாவேல் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மனைவி வெண்ணிலா. இவரது கணவர் வேறு பெண்ணுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு வெண்ணிலா மற்றும் குழந்தைகளை பார்க்க வீட்டிற்கு வராமல் இருந்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெண்ணிலாவை கணவர் மற்றும் குடும்பத்தார் அடித்து வீட்டை விட்டு விரட்டியதாகவும் அவர் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து தனது இரு குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். பின்னர் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் கனகராஜ் பெண்ணிற்கு அறிவுரை வழங்கியதுடன் சாப்பிடுவதற்கான பணம் கொடுத்து உதவி அனுப்பி வைத்தார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூர் ராதாகிருஷ்ண அவென்யூ எல் ஆர் ஃபார்ம் சாலையில் உள்ள சுகுணா கார்டனில் கடந்த 17ஆம் தேதி மது விருந்து நடந்துள்ளது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மது போதையில் இளைஞர்கள் இருப்பதாக கானாத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் விருந்து நடந்து கொண்டிருந்த சுகுணா கார்டனில் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது சென்னையைச் சேர்ந்த நடிகை கவிதா ஸ்ரீ, ராமாபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜித் குமார் ஆகிய இருவரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்தது தெரியவந்தது. பின்னர் அங்கிருந்த ஸ்ரீஜித் குமார் உள்ளிட்ட 16 பேர் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து ஊரடங்கி மீறியதாகவும் சட்டத்திற்கு புறம்பாக பண்ணை வீட்டில் மது விருந்து நடத்தியதாகவும் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற விஇஓ கார்டன் வீட்டை பூட்டி சீல் வைத்தார். இந்நிலையில் வழக்கு பதிவு செய்து 16 பேரையும் போலீசார் ஜாமீனில் விடுவித்தனர். வேலூர் மாவட்டம் மாதா கோவில் தெரு, தியாகராஜபுரம், மூலக்குள்ளை, மகவீர் நகர், தென்றல் நகர், சக்தி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இக்குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பொருட்களை வாங்க சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ரங்காபுரம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் முதியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே பகுதி நேர ரேஷன் கடையை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த விநாயகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகமுத்து மாரியப்பன். இவர் பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் முதுநிலை சுருக்கெழுத்து செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் அடையாளம் தெரியாத 2 பேர் திருட முயற்சித்த நிலையில் பொதுமக்கள் பார்த்தவுடன் தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் வாசல் கதவு, பீரோ, பூஜை அறை, சமையல் அறை உள்ளிட்ட பகுதிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருந்தது. பீரோவில் எதுவும் இல்லை என்பதால் அங்கிருந்து துணிமணிகளை எடுத்து வீசப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை, பான் மசாலா, குட்கா ஆகியவை அதிக புழக்கத்தில் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் வீர அழகமன் கோவில் அருகில் இருவர் வீடுகளில் புகையிலை, பான் மசாலா பாக்கெட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து புகையிலை பாக்கெட்டுகளை பதுக்கிய கார்த்தி மற்றும் சிகாமணியை போலீசார் கைது செய்தனர். சுமார் 500 புகையிலை பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் ரூபாய் 740 கோடி மதிப்பீட்டில் 3 கட்டங்களாக கட்டப்படவுள்ள பில்லூர் 3ஆம் திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான எஸ்பி வேலுமணி, மாநில அரசின் கையிருப்பில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை முறையாக பயன்படுத்தினால் மட்டுமே 3ஆம் அலையை சமாளிக்க இயலும் என்று தெரிவித்துள்ளார். ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. இதன் 50வது வெற்றி கொண்டாட்டம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் கார்கில் போரில் உயிரிழந்த மேஜர் சரவணன் சதுக்கத்தில் ஸ்வர்ணிம் விஜய் மஷால் வெற்றி தீபமானது ஊர்வலமாக ஏற்றப்பட்டது. பின்னர் ராணுவத்துறை அதிகாரிகள் அணிவகுப்பு மரியாதையுடன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தீபமானது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதியாக டிசம்பர் 11ஆம் தேதி டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு 50வது வெற்றி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் என ராணுவத்துறை அதிகாரி கரண்வீர் சிங் தெரிவித்தார். இடுக்கி மாவட்டம் மூணாறு மற்றும் மாட்டுப்பட்டி பகுதியில் சில காட்டு யானைகள் தனது குட்டி யானைகளுடன் பசுமை புல்வெளியில் உலாவந்த காட்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது.
அதோடு மூணாறில் தென்மேற்கு பருவக்காற்றால் சாரல் மழை பெய்து வருவதால் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையில் என காட்சி தருகிறது. அப்படி ஒரு அழகு புல்வெளியில் குட்டி யானைகள் தனது தாய் யானையுடன் சேர்ந்து உலாவரும் காட்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இயற்கையின் இந்த அழகை சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சாலை ஓரம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கம்பத்தைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து அவரிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமப்பாளையத்தைச் சேர்ந்த அபுதாகிர் என்ற சமூக ஆர்வலர் தனது தந்தைக்கு சொந்தமான இடத்தை உத்தமப்பாளையம் வட்டாட்சியர் வேறு ஒருவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு போலியான பட்டாவை வழங்கிவிட்டதாக புகார் கூறி உத்தமப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் தனது மனைவியுடன் சமையல் செய்யும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து அதிர்ச்சியடைந்த வருவாய்த்துறையினர் சமூக ஆர்வலருடன் காவல்துறையினர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். மதுரை அண்ணாநகர் கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் கோபிநாத் என்பவரின் டெக்ஸ்டைல் கடையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடைகள் திருடப்பட்டுள்ளன. புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த அண்ணாநகர் காவல்துறையினர் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகத்தில் அரசு சாரா திருக்கோவில்களில் பூஜை செய்யும் பூசாரிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என கூறி விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் ஆட்சியரிடம் கோயில் மணி அடித்து மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களிநாடு அடுத்த முதலியார்குப்பம் பகுதியில் பல ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 60,000 அடி கொள்ளளவில் அமைக்கப்பட்ட புதிய நீர் மேல்நிலை தொட்டியை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் 90க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வரும் நிலையில் கொரோனா காலத்தில் கடை வாடகை செலுத்தக் கோரி நகராட்சி அதிகாரிகள் நெருக்கடி செய்வதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து பேருந்து நிலையத்தில் உள்ள 70 கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பழைய ஜிஎஸ்டி சாலையில் அடுத்தடுத்து 8 கடைகளில் பூட்டு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள 8 கடைகளில் இருந்து 12 பழைய செல்போன், 8,500 ரூபாய் பணம், ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து சேலையூர் போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மூமலூரில் உள்ள தட்டச்சு பயிற்சி பள்ளிகள் திறந்து செயல்பட துவங்கியுள்ளது. முதல் நாளிலேயே கொரோனா விதிகளை கடைபிடிக்காமல் அதிக மாணவர்களை அனுமதித்துள்ளதால் அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூர் காவல் சரகத்திற்குட்பட்ட கார்குடி கிராமத்தில் அரசு அனுமதியின்றி கொள்ளிடம் ஆற்று மணல் ஏற்றி சென்ற 5 மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. குமரி மாவட்டம் குளித்துறை அருகே மருதங்கோடு ஊராட்சியில் 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏராளமான பெண்கள், பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனா்.